ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் பாலும் கோதுமாவும் இருந்துச்சுன்னா போதும் ரொம்பவும் சூப்பரான வாயில் கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாமியலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உடனே கூட நீங்கள் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க குலோப் ஜாமுல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் நான்ஸ்டிக் பேன எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு கப் அளவு பால் எடுத்துருக்கேன் நல்லா திக்கான பால் தண்ணி சேர்க்கக்கூடாது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த பால் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா பால் வந்து கொதி வந்துருச்சு மேலே ஆடையாக சேருது பார்த்திங்களா அந்த ஆடையை அந்த பால்லே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இந்த பால் வந்து நல்லா பால் கோவா மாதிரி திக்காகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி திக்காக ஆயிடுச்சு ஆடை சேர சேர அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்ம அந்த கோதுமை மாவில் குலோப்ஜாம் செஞ்சால் ரொம்பவும் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பால் வந்து நல்லா திக்காயிருச்சு இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நல்லா இந்த பால் வந்து ஆறட்டும் இப்போது நல்லா அந்த பால்கோவா வந்து ஆறிடுச்சு இப்போது நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்க்குறேன் ரொம்ப அதிகமாக மாவுலாம் சேர்க்கக்கூடாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அதே பேனில் சேர்க்குறோம் ஏன்னா அதே பேனில் சைட்லலாம் அந்த பாலுவா ஒட்டி இருக்கு இல்லையா நம்ம அதிலே ஈஸியாக பெசஞ்சிடலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சாப்பாடுக்கெல்லாம் தோசை மாவு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா இந்த மாவை பெசஞ்சி வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பால் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க இந்த மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு உள்ளே சாஃப்ட்டாக வரும் ரொம்பவும் ஹார்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லா கல் மாதிரி ஆயிரும் பிசைஞ்ச ஒரு பத்து நிமிஷத்துக்கு துணி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் வந்து நான் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து இது இதை நல்லா பாக கொதிக்க வைக்கணும் சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த சர்க்கரை பாகுக்கு ஒரு கம்பு பதம்லாம் தேவையில்லை நல்லா சர்க்கரை கதை கரைஞ்சிருச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போது இந்த குலோப் ஜாமுன் மாவை நல்லா நீட்டமாக இப்படி உருட்டிக்கங்க உருட்டி ரெண்டு ரெண்டு பீஸாக ஆக்கிட்டு நல்லா மெல்லிஸாக நீட்டமாக உருக்கிக்கங்க உங்கள் விரல் அளவுக்கு நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா உருட்டி விடுங்க அப்போ தான் அழகான ஒரு ஷேப்பாக வரும் இதே மாதிரி எல்லா மாவையும் ஊர்த்தி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் நல்லா எண்ணெயை ஊற்றிக்கோங்க ஊற்றி லைட்டாக எண்ணெய் சூடாகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது ரொம்பவும் லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் சூடான உடனே நம்ம இந்த குலோப் ஜாமுனை போட்டு ஃப்ரை பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் ஆகும்போதே அது நல்லா உப்ப ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால நல்லா உப்பி ரொம்பவும் சூப்பராக அது ஃப்ரை ஆகும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் ஈவனான கலர் கிடைக்கும் இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலராக ஃப்ரை ஆகிடுச்சு எல்லாம் எடுத்து ஒரு பேன் நம்ம பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாகு வந்து லைட்டாக வாம இருக்கணும் இது ஃப்ரை பண்ணி உடனே ஹீட்டாக அந்த பேனில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த குலோப் ஜாமுனை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அது நல்லா ஊறட்டும் இருபது நிமிஷம் ஆகிடுச்சின்னா நம்மளோட சூப்பரான குலோப் ஜாமூன் வந்து ரெடி ஆகிடும் கோதுமை மாவில் இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்